வணக்கம் குருஜி, எடப்பாடியிலிருந்து பிரணேஷ்ங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. குருஜி, முதலில் சம்பாதிப்பது எது, அன்பா பணமா? அன்பு இருந்தால் பணம் தானாக வரும் என்கிறார்களே, பணம் இருந்தால் தான் அன்பு வரும் என்கிறார்களே, குழப்பமாக இருக்கிறது குருஜி, உங்கள் கருத்து என்ன? அன்பா பணமா, இது எப்படி நம்ம சொல்றது? இது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான கேள்வி இல்லை? ஏன்னா எல்லாருக்குமே குழப்பத்தை கொடுக்கறது இன்னைக்கு வரைக்கும் பணம் இருந்தால் அன்பு கிடைக்கும், அன்பு இருந்தால் பணம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய இருக்க காரணம் சொல்கிறேன். சோஷியல் மீடியா தான், சோஷியல் மீடியாவில் பேசுகிற நிறைய பேர் பார்த்திங்கன்னா உறவினர்கள்னாலே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாயையை உருவாக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ பணம்னா பணம் இருந்தால் நம்மளை சுற்றி 1000 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை ஒன்று எடுத்துக்கங்க, நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது, இன்னொருத்தங்கிட்ட ஒன்று இல்லை. ஒரு உரிமை இருக்கிற இடத்துல என்கிட்ட இல்லாததை நீ கொடுன்னு கேட்குறது சகஜம் தானே? ரைட்டாக தப்பான்னு நான் சொல்லலை, அது ரைட்டாக தப்பான்ற பாயிண்ட்டுக்கு நான் வரல. நான் சொல்கிறது இது சகஜம், இது இயற்கையான ஒரு மனநிலை தான். அப்போ இதை நம்ம குறையாக பேசுகிறது தப்பு, புரியுதுங்களா? இப்போது ஒரு உங்ககிட்ட நிறைய பணம் வந்துருச்சு, பணம் நிறைய வச்சுருக்கீங்க. அப்போது வழி இல்லாத ஒருத்தன் இருக்கான், ரொம்ப பிரச்சனை இருக்கான் ஒரு சொந்தக்காரன். அப்போ வழி இல்லாமல் உங்ககிட்ட வந்து கேட்குறான். எப்படி, எதனால் கேட்குறான்? உங்ககிட்ட இருக்கிறதால கேட்குறான். கொடுக்கறது கொடுக்காதது உங்கள் விருப்பம், ஆனால் கேட்குறது அவனுடைய நீடு, வழி இல்லாமல் கேட்குறான். கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி போங்க, தப்பில்லை இல்லையா? ஓகே, இப்போ முதல்ல வருது அன்பா இல்லைனா பணமா அப்படின்னா, பணத்துக்கும் அன்புக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பணம் ஒரு தனி ட்ராக்கு, அன்புன்றது தனி ட்ராக்கு. இப்போது ரொம்ப பிளாட்ஃபார்மில் வாழக்கூடிய மக்களும் இருக்காங்க, வறுமையின் கீழே இருக்கிற பிளாட்ஃபார்மில் வாழக்கூடிய மக்களும் இருக்காங்க. அவங்க கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் அன்பு இல்லையா? அவங்க உறவுகளுக்குள்ள ஒரு அன்பு இல்லையா? அவங்களும் சந்தோஷமாக தானே இருக்காங்க. ஸோ அங்கே பணம் பேசலையே. மிகப்பெரிய லெவலில் பணக்காரங்க இருக்காங்க, அவங்க லெவலுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மனைவி இருக்காங்க, பசங்க இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. பசங்களுக்கு கல்யாணம்லாம் பண்ணி வைக்கிறாங்க, நம்ம கிராண்டாக பண்ணுறாங்க, கிராண்டாக பண்ணுறாங்க, அது காசு அள்ளி வீசுகிறாங்கன்றதால் அவங்களுக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தமா? அன்பு இருக்கிறதால தானே செய்கிறாங்க. ஸோ அன்புக்கும் பணத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பணம் அது உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய லக்ஸரி லைஃப்க்கு தேவையானது. அன்பு அது நீங்கள் சந்தோஷமாக வாழறது. ஸோ ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல பிரச்சனை தான் வரும். இதை தனியாக ஹேண்டில் பண்ணுங்கள், அதை தனியாக ஹேண்டில் பண்ணுங்கள், பிரச்சனையே வராது, சந்தோஷம் தான் வரும். பணத்துக்கும் அன்புக்கும் சம்பந்தம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அன்பாக வாழலாம், நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். சாய்ராம்.